ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. மத்தேயு 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவ எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதில் நம்ம தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேடுகிறவன் கண்டடைகிறான், இப்படி தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக வாசித்து பார்க்கும்போது என்ன தோணும்? நம்ம ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்று தொலைச்சிட்டோம் போல, அதை தேடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேடும்போது அது நம்ம கண்டடைவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த தேடி அலைஞ்சு கொண்டே இருக்கிறான். அப்படி மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன தான் தேடுறான்? அவனுடைய அதிகப்படியான தேடலே அவனுடைய வாழ்க்கையில் என்னவா இருக்கிறது? அப்படி என்ன மனிதன் தேடுகிறான் அப்படின்னு பார்த்தா, பணம், புகழ், பதவி, அந்தஸ்து, உயர்வு, மேன்மை, பெருமை, நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், அன்பு, இப்படி ஏதாவது ஒன்று அவன் வாழ்க்கையில் தேடிட்டே தான் இருக்கிறான். இந்த தேடலே அவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த பாதி இந்த தேடல் வந்து இன்னும் நீண்டு கொண்டே போகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி அது வேற வேற டிஃப்ரெண்ட் ஆகும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். வாழ்க்கையிலே தேவைகள் பெருகும்பொழுது தான் நம்ம ஒரு விஷயத்தை தேடுவோம் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு தேவை அப்படின்னும் போது தான் மற்றவர்களையோ ஒரு பொருளையோ நம்ம தேடுவோம். அது தேவையில்லாதப்போ நம்ம அதை பற்றி தேட போகிறதில்லை. இந்த தேவை எதனால் வருது அப்படின்னா, ஒன்று ஆசை, விருப்பம், ஆர்வம், தேடலுக்கான உந்துதல், இன்னொன்று சொல்லணும்னா மாற்றி யோசித்தல். ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுதுன்னா அதை இப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு மாற்றி யோசிக்கிறது ஒரு தேடலாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா, மனுஷன் வந்து வானத்தில் பறவைகள் பறக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுது? பறவையே இவ்வளோ அழகாக பறக்குதே, ஏன் மனுஷனால் பறக்க முடியாதா அப்படின்னு அவன் ஒரு தேடும்போது தான் அவன் வந்து ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிறான் இல்லையா? அவன் அவனுடைய டிஃப்ரெண்ட்டான யோசனை, புதிதான விதத்தில் அவன் யோசிக்கும் போது தான். இப்போ எல்லாருமே அந்த மாதிரி யோசிக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சிலருக்கு தான் அந்த யோசனை, 1000-ல் ஒருத்தருக்கு, 1,00,000-ல் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி யோசனை வரும். நம்ம இந்த மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னு யோசனை வரும். அதுபோல் பகல்னா நல்ல வெளிச்சமாக இருக்கே, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஒரே இருட்டாயிடுது, என்னதான் விளக்கு ஏற்றி வச்சாலுமே பகலை போல வெளிச்சம் இல்லையே அப்படின்னு தேடி, சரி பகலை போல வெளிச்சத்தை இரவுலையும் கொண்டு வரணும்னு அந்த தேடலில் தான் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறான் மனுஷன். இப்படி பல தேடல்களில் நிறைய விஷயங்களை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். வாஷிங் மிஷின், ஃபேன், ஏசி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், சைக்கிள், பைக், கம்ப்யூட்டர், ஃபோன், எல்லாமே ஒரு தேவையினால, ஒரு தேடலினால கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பொருட்கள்லாம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு இயேசு சொன்னது எவ்வளோ உண்மையாக இருக்கு இல்லையா? எவ்வளோ ஒரு சத்தியமான வார்த்தையாக இருக்குல்ல? அப்போ இந்த பொருட்களை எல்லாம், இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவர்கள் செய்வதற்கு முன்பதாக, ஒரு பொருளை அவங்க வேணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதுக்கான தேவைகள், அதுக்கான மூலக்கூறுகள் எல்லாம் இந்த பூமியில் ஆல்ரெடி இருக்குது. அதை தேடும் பொழுது அந்த மூலக்கூறுகளை அவர்கள் கண்டடைகிறார்கள். அந்த தேடி தேடி ஒவ்வொரு பொருளையும் அவங்க சேர்க்கும் போது அவங்க எதை எதிர்பார்த்து அதை செய்கிறாங்களோ அந்த பொருள் அவங்களுக்கு உருவாகுது. அப்போது நமக்கு ஃபேன் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேனுக்கான மூலக்கூறுகள் ஆல்ரெடி இந்த பூமியில் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறாரு. அதை நம்ம தேடும் பொழுது தான் நம்ம கண்டடைவோம். இன்னும் நமக்கு பல விஷயங்கள் தேவைப்படலாம். அந்த பல விஷயங்களை ஒரு மனிதன் தேடும் பொழுது தான் இந்த பூமியிலேருந்து அதோட பொருளை எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஒன்று சேர்த்தா ஒரு புதிய பொருளாக உருவாக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஈஸியாக சொல்கிறோம், அவங்க இதை கண்டுபிடிச்சாங்க, இவங்க தான் இந்த ஃபேனை கண்டுபிடிச்சாங்க, இவங்க தான் இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அதை கண்டுபிடிக்கும் போது அவங்க எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க, அதுக்காக எவ்வளோ தேடலில் ஈடுபட்டிருப்பாங்க, எவ்வளோ பண செலவாயிருக்கும், எவ்வளோ மன உளைச்சல், சூழ்நிலைகள், எவ்வளோ காரணம் இருந்திருக்கலாம். அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் அதாவது தோல்விகளை பார்த்து தான் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஈஸியாக அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. பல தோல்விகள் அடைஞ்சு தான் அந்த தேடலில் அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா? சரி, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இயேசு நம்ம எதை தேட சொல்றாரு? இயேசு நம்ம எதை தேட சொல்றாரு? வாசிப்போம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ஃபர்ஸ்ட் எதை தேடணுமா? நம்ம வாழ்க்கையில தேட வேண்டிய முதலாவது விஷயம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இதை முதலாவது தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனுஷன் ஏதோ சில காரியங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான், வீணானவைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான்.
அதான் இயேசு சொல்றாரு, நீ ஏன்பா இதை வீணானதெல்லாம் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ தேடுற எதெல்லாம் தேடுறியோ அதெல்லாம் வேஸ்ட்டு, நீ இதெல்லாம் தேடாத, விட்டுடு அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்போ மனுஷன் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான்? இப்போ நம்ம சொன்னோம் நிறைய விஷயங்களை. அன்றைக்கு இயேசு எதை பத்தி சொல்றாரு? இயேசு எதை தேட வேண்டாம் என்று சொல்லுகிறார். மனுஷன் எதை தேடிக்கொண்டிருக்கிறான்? இயேசு எதை தேட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? அப்படி என்ன தேடக்கூடாத காரியத்தை மனுஷன் தேடிக்கொண்டிருக்கிறான்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு சொன்னார்னா, அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்கணும்? எதெல்லாம் தேடக்கூடாது, எதெல்லாம் தேட வேண்டான்னு நிச்சயமா சொல்லியிருப்பாரு இல்லையா? நம்ம ஒரு வசனத்தை முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனங்களையோ இல்ல பின்னாடி உள்ள வசனங்களையோ முழுவதுமாக படிக்கும் பொழுதுதான் ஒரு வசனத்தை முழுவதுமா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இந்த வசனத்தை புரிந்து கொள்ள நம்ம மத்தேயு 6 ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது தான் கர்த்தர் நம்மளை எதெல்லாம் தேட வேண்டாம்னு சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த மத்தேயு 6:33, அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த இவைகள் எல்லாம் என்றால் எவைகள்? எவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அதை தான் இப்போ பார்க்க போறோம். எவைகளை நாம் தேடக்கூடாது, எவைகளை நமக்கு கூட கொடுப்பார் அப்படின்னு பார்க்க போறோம். வாசிப்போம் மத்தேயு 6:1-2 ஆகிய வசனங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதிவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்ன பண்றாங்க? இவங்கெல்லாம் தர்மம் செய்யறாங்க, ஆனா எப்படி செய்யறாங்களா? மாயக்காரர், ஃபர்ஸ்ட் மாயக்காரர்கள்னா யாரு? கர்த்தர் யார சொல்றாரு? பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் தான் சொல்றாரு. அவங்க தான் எப்படி இருக்கிறாங்க? மாயக்காரர்களை போல இருக்கிறார்கள். ஏன்னா வெளியில வந்து பரிசுத்தவான்களை போல காட்டிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ வஞ்சம் பொறாம எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால அவங்களதான் வந்து கர்த்தர் வந்து மாயக்காரர்கள்னு சொல்றாரு. இவங்க தர்மம் செய்யறாங்களாம், எப்படி செய்யறாங்க? ஆலயங்களிலும் வீதிகளிலும், அதாவது மக்கள் கூட்டம் நிறைஞ்சு இருக்கிற இடத்துலதான் அவங்க போய் நின்று என்ன பண்றாங்க? இந்த மாதிரி தர்மத்தை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட ஒரு 10 கூப்பிட்டு போறது, ஐயா இந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளவு பணம் கொடுக்குறாரு, இந்த ஐயா வந்து இந்த குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் பண்ற தர்மத்தை 10 அந்த கூட்டத்து முன்னாடி நின்று சொல்ற மாதிரி கூப்பிட்டு வர்றது. அவங்க பண்ற தர்மத்தை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எல்லாருக்கும் தெரியணும்னு அவங்க பண்றாங்க? ஏன்னா அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புகழை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சில மனிதர்கள். இன்னைக்கும் மனுஷன் இப்படிதான் தர்மம் செய்து கொண்டிருக்கிறான். இப்போ இன்னும் அட்வான்ஸ்டா போய் என்ன பண்றாங்க? போட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், அதை சோசியல் மீடியால எந்த அளவுக்கு நம்மளால போட முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ற வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால போட்டு நம்மளுக்கு ஒரு புகழை தேடிக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம சோசியல் மீடியா எடுத்தா நிறைய இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னாரு இவங்களுக்கு இத்தனை பைக் கொடுத்தாங்க, இவங்களுக்கு இத்தனை வந்து டெய்லர் மிஷின் கொடுத்தாங்க, இவங்களுக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாங்க, இவங்களுக்கு வந்து படிப்புக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் போடுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? முகமே தெரியாத ஆட்கள் கூட அந்த சோசியல் மீடியாவில் வந்து என்ன செய்யறாங்க? ஆஹா சூப்பருங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது, ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு அவங்கள பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுகளை அந்த கமெண்ட்ல பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்களுக்குள்ள ஒரு பெருமை, ஆஹா நம்மளை புகழ்ந்து தள்ளுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மனுஷன் என்ன தேடிக்கொண்டிருக்கிறான்? அந்த புகழை தேடிக்கொண்டிருக்கிறான். புகழ விரும்பாத ஒரு மனுஷனே இருக்க முடியாது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? தவறான வழியில் புகழை தேடாதேன்னு தான் சொல்றாரு. இப்ப இந்த வீடியோ போட்டோலாம் எடுத்து போடுறாங்களே, அவங்க கிட்ட போயிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, தர்மம் செய்யறது யாருக்கும் தெரியாம கூட செய்யலாமே அப்படின்னு நம்ம கேட்டனா அவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இது நான் வந்து என்னோட புகழுக்காக நான் ஒண்ணும் போடல, என்ன பார்த்து 10 செய்வாங்கல்ல, நான் இந்த மாதிரி வீடியோ போட்டேன்னா 100 பார்ப்பாங்க, அதுல ஒரு 10 இது மாதிரி செய்வாங்கல்ல என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து சரியான பதிலா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா தர்மம் செய்யறது அப்படின்றது வந்து நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருந்து வர வேண்டிய ஒரு விஷயம்.
நமக்கும் தேவனுக்குமான ஒரு விஷயம். தர்மம் எப்படி செய்யணும், தேவனுடைய அன்பினாலும் தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டவர்களாகவும் இருதயத்திலிருந்து அந்த தர்மம் செய்யணுமே தவிர, ஒரு புகழுக்காக அந்த மற்றவங்களை பார்த்து ஓ இவங்க செய்யறாங்க நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல நம்ம செய்யக்கூடாது. அது ஆரம்பத்திலேயே நம்ம தேவ அன்பினால அந்த இருதயத்திலிருந்து அந்த தர்மத்தை செய்யணும். இப்போ 10 பேர் செய்வாங்க அதனாலதான் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னா, அந்த 10 பேர் கூட எதுக்காக செய்யறாங்க, உனக்கு எப்படி இந்த மாதிரி புகழ் கிடைக்குதோ அதே போல நம்மளும் தர்மம் செஞ்சா நமக்கும் புகழ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தவறான நோக்கத்துலதான் அவங்களும் தர்மம் செஞ்சு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி வீடியோ எடுத்து போட ஆரம்பிப்பாங்க. ஓ இந்த மாதிரி தர்மம் செஞ்சு வீடியோ எடுத்தா நல்லா வரும், லைக்ஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸ் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தவறான விஷயத்துக்காக தான் தர்மம் செஞ்சு ஓட்டோ எடுத்து வீடியோ போடுவாங்களே தவிர, அதனால அவங்க என்ன லாபம் சம்பாதிக்கலாம்னு தேடுவாங்களே தவிர, அவங்க உண்மையிலேயே மனசுல இருந்து அந்த தர்மத்தை செய்ய மாட்டாங்க. இப்போ என்னதான் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுவதே மனுஷர் காணும்படியா தர்மம் செய்வதையும் தவறல்ல என்று நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டாலும், இயேசு என்ன சொல்றாரு, முதல் வசனம் பின்பாது என்ன சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நம்ம என்னதான் வந்து சமாதானம் சொன்னாலுமே இயேசு என்ன சொல்லிட்டாரு, இது வந்து வீணான செயல், அதுக்கு பிதாவின் இடத்துல எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி நம்முடைய தர்மத்தை மனுஷர் முன்பாக செய்தால் நமக்கு தேவனிடத்திலிருந்து எந்த பலனும் கிடைக்காது. 2வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுது, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து விட்டார்களாம். சிலர் சொல்லி பார்த்திருக்கீங்களா, நான் எவ்வளவு பேருக்கு தர்மம் செஞ்சிருக்கேன் ஆனா இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அந்த கஷ்டத்துக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, கடவுள் கூட எனக்கு உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்புறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பலன் வராது, நிச்சயமா தேவனிடத்துல இருந்து அவங்க எதிர்பார்க்கிற அந்த பலன் வராது. ஏன்னா அவங்க வந்து தேவ பக்தியினாலும் தேவ அன்பினாலும் அந்த தர்மத்தை செய்யல. மனுஷர் புகழ வேண்டும் என்று மனுஷர் முன்பாக நீங்கள் தர்மத்தை செய்திருக்கிறீர்கள், அதனால தேவனிடத்தில் பலன் இல்லை. தேவன் புகழ தேவன் பார்க்க வேண்டும் என்று நீங்க அந்த தர்மத்தை செய்யல, மனுஷன் பார்க்க வேண்டும் என்றுதான் அந்த தர்மத்தை செய்கிறீர்கள். இப்போ அந்த பலனை அடைந்து தீர்ந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். என்ன பலனை அடைந்து தீர்ந்தார்கள், அவர்கள் புகழ் என்ற பலனை அடைந்தார்கள். மனுஷர் காண வேண்டும் என்று மனுஷர் புகழ வேண்டும் என்று தானே தர்மம் செஞ்ச, மனுஷன் பார்த்துட்டான் மனுஷன் புகழ்ந்துட்டான், உன்னோட பலன் இதோட முடிஞ்சு போச்சு. எதுக்காக நீ செஞ்சியோ அந்த தர்மத்தை அந்த பலனை நீ அடைந்து தீர்ந்து விட்டாய், உனக்கு என்னிடத்திலிருந்து எந்த பலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கரெக்டா இந்த இடத்துல இயேசு சொல்லிட்டாரு. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனிடத்துல இருந்து இன்னைக்கும் நிறைய பேர் யாரெல்லாம் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போடணும்னு நினைக்கிறீங்களோ போடுங்க, ஆனா கர்த்தர் சொல்றதுதான் இங்க நடக்கும். அவர் சொல்லிட்டாரு அதுக்கு பலன் இல்லைன்னு, அப்ப நிச்சயமா அந்த மாதிரி உதவி செய்யற அந்த மாதிரி தர்மத்துக்கு கடவுள் இடத்துல எந்த பலனும் இல்லை, பலனை எதிர்பார்க்காதீர்கள்.